ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ராவல் லாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, ஜெராம்தாய் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து நேட்டிவ் சிம்லாண்ட் இருக்குது. ஸோ என் கூட நேச்சரை என்ஜாய் பண்ண வாங்க போகலாம். ஆக்சுவலி இது ரொம்ப சடன் பிளான் தான். லைக் ஒன் டே பிஃபோர் நைட் 10 அந்த போல் தான் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் சமைச்சு நார்மலாக எங்கேயா போனால் சமைச்சு எடுத்துப்போம். பட் ஆனால் வந்து இது வந்து சடன் பிளான்னால போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ மெயின் பிளான் என்னென்னா வெளியே போய் சன்ரைஸ் பார்க்குறது தான். பட் ஆனால் என்ன கதைனா, நாங்கள் குளிச்சு கிளம்ப போகிறதுல கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 6:30 போல் தான் கிளம்பினோம். ஸோ நான் என்னன்னா போகிற வழியிலே தான் நாங்கள் சன்ரைஸை பார்க்க வேண்டியதாக போச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியே வந்து சரி பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் தாப்பாவை பண்ணிவிட்டு போகலாம் சொல்லிட்டு பிளானில் தான் இருந்தோம். ஸோ போகிற வழியே ஒரு சைனீஸ் ஷாப் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாம் விற்றுட்டு ஒன் தான் வாங்கினோம். ஒன் தான் இருந்துச்சு. தென் பாவெலாம் வாங்கினா அந்த கடையோட இது லுக்கே வந்து பார்க்க வந்து லைக் பழைய காலத்து இது மாதிரி இருந்துச்சு. அடுக்கிறாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே போக ஆரம்பித்தோம் நேச்சரை தேடி. ஸோ லைக் அந்த போகிற வழியே அந்த வியூவே செம்மையாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் காலையிலே கிளம்பினா ரோட்டில் அவ்வளோ காடி இல்லை. தென் அது நார்மல் வீக்கெண்டால் அவ்வளோ டிராஃபிக் அந்த ஜாமெலாம் இல்லை. அண்ட் ஸ்டில் என்ன ஒன்றா பனிமூட்டம் லைக் குழு குழுன்னு அப்படியே ஜில்லுன்னு அந்த வெதர்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் அப்படியே ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு லைக் செம்மையாக பாட்டு கேட்டுட்டு போயிட்டு கேரளிலேருந்து வந்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 hour டிரைவ் தான். இது வந்து சிரம்பன் மெயின் சிட்டிலேருந்து ஒரு 28 kilometers. அண்ட் வேஸ் மேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடலாம். ஹலோ, பாருங்க வீடியோ வீடியோ வாயா. ஸோ இப்படி தான் அந்த போகிற வழியெலாம் வந்து அந்த படி இருக்கும். ஸோ லைக் அதுவும் கல்லில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. லைக் குவைட் சேஃப், வயசானவங்களோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ வந்தாலும். ஸோ அப்படியே நீங்கள் மேலே போகலாம். 4 stations இருக்கும். ஸோ மேலே நீங்கள் போக வந்து ஆள் குறவதற்கு, ஏன்னா மேலே நிறைய பேர் போக மாட்டாங்களே. ஸோ when you hike here on your left, you can see this waterfall view. Then here you see like nature, like more like jungle trekking. Hiking or hunting, I think. பார்த்து ரெண்டு பேர் இருக்காங்க, பிஸியாக ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே உங்கள் கூட நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா லைக் ஒன்ஸ் இன் அ வைல் ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் லவ் ஃப்ரம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைக் நல்லா வெக்கேஷன் போங்க. லைக் டசன் நீட் டு பி லைக் லக்ஸுரியான ஹோட்டல் போகணும், லக்ஸுரியான இடத்துக்கு போகணும், இல்லை அஸ் லாங் அஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படி டைமே இல்லை, பட்ஜெட்டும் இல்லை, லைக் ஒன்றா சமைச்சு சாப்பிடுங்க, ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க. ஸோ டைம் கிடைக்கிறப்ப இதெல்லாமே பண்ணிடுங்க. அதே போல் நாங்களும் வந்து சாப்பிட்லான்னு ஒரு பொண்ணு ஒரு இடத்த தேடி அப்படியே உக்காந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரேன், பசி வர. ஒரு பை கொடுங்க, தப்பா போடலாம். எல்லாம் இப்படி சாப்பிட்டு பாவம் பாவம் இருக்கு.
हेलो எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க என்ன நல்லா இருக்கு சொல்லி முடிச்சிட்டீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு டேஸ்ட் இதோட அந்த உள்ளுக்குள்ள கிரேவி வந்து ட்ரையா இருக்கு இந்த ட்ரையர் வெட்டாது ரெண்டு பேருக்கும் வசதி ஆனால் இது வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஐடியலான பிளேஸ்லாம் சொல்ல முடியாது பட் ஆனால் ரிலாக்ஸேஷனுக்காக வரலாம் சும்மா அந்த ஹைக் பண்ணலாம் அந்த படிலாம் காமிச்சல ஸோ அந்த சும்மா நீங்கள் நடந்து போகலாம் லைக் கொஞ்சம் ஜங்கல் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் பட் ஆனால் குவைட் சேஃப் நல்லா சில் வெதரை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்